இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942 9940. சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மெய்ப்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். TNMeds.com உங்களின் அனைத்து மருந்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தமிழகத்தின் நம்பிக்கையான நம்பர் ஒன் ஆன்லைன் பார்மசி. மேலும் விவரங்களுக்கு TNMeds.com பார்க்கவும் அல்லது 8610589835 தொடர்பு கொள்ளவும். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 5 மாநில தேர்தல்கள் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. அதை எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமான ஒப்பீனியன் போல்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று வாக்குப்பதிவுக்கு முன்னதாக நடக்கக்கூடிய ஒப்பீனியன் போல் என்று அழைக்கப்படக்கூடியது. அடுத்ததாக வாக்குப்பதிவு செய்துவிட்டு வெளியே வருபவருடன் எக்ஸிட் போல் அப்படின்னு கேட்கக்கூடியது. ஸோ நிறைய ஒப்பீனியன் போல்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை விட இந்த எக்ஸிட் போல்களுக்கான இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகம். ஏன்னா வாக்களித்து விட்டு வந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடியது அநேகமாக உண்மையாக இருக்கும் என்று அபிப்பிராயம். வாக்களிக்க போவதற்கு முன்னாடி அவங்க வந்து முழுசாக முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க. பார்ப்போங்க, நம்ம பிஜேபி ஓட்டு போடலான்னு பார்க்குறோம், காங்கிரஸ் ஓட்டு போடலாம், எல்லாம் ஒன்று தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 19 பதில்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாக்களித்து விட்டு வந்த பிறகு அநேகமாக அவர்கள் உண்மையை சொல்வார்கள், அல்லது அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதா இது வந்து செஃபாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு தியரி. அதனால் எப்பயுமே அரசியல் வல்லுநர்கள், அரசியல்வாதிகள், தேர்தல் கணிப்பாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேர் மத்தியிலுமே முன்னுரிமை பெறக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிட் போல்ஸ்னு சொல்லக்கூடியது தான். அப்படி இன்று 5 மாநில தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. கடைசியாக இன்று தெலுங்கானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. இதோடு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட 2024 மக்களவைத் தேர்தலுக்கான அரையிறுதிப் போட்டி என்று கருதப்பட்ட இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. மிசோரம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகிய இந்த 5 மாநிலங்களில் இந்த வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 5 மாநிலத்துடைய தேர்தல் முடிவு என்ன, இதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. இது வெகு நிச்சயமாக 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ இந்த 5 மாநிலத்தில் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த ரிசல்ட்டை வந்து சொல்கிறதுக்காக நிறைய ஊடகங்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் அவர்கள் தங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக நிறைய இந்த வாக்கெடுப்பை நடத்தியிருக்கிறாங்க. அதில் எக்ஸிட் போல்ஸுடைய முடிவுகளாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 90 சட்டமன்ற தொகுதியில் 46 அப்படிங்கிற நம்பரை தொட்டால் அந்த ஹாஃப்வே மார்க்னு சொல்லக்கூடிய அந்த பெஞ்ச், அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு கடுமையான இழுபறி இருக்கிறது. அட்வான்டேஜ் காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நாம் வந்து கொஞ்சமாக ஒரு 1, 2, 3 ஒரு 5 நிறுவனங்கள் பார்த்தா கூட 5லேயுமே எல்லாருமே காங்கிரஸுக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில். ஆனாலும் கூட பாஜக கடுமையான போட்டியை கொடுத்துருக்குறங்கிற பார்க்குறோம். ஜன்கி பாத் அப்படிங்கிற நிறுவனம் வந்து காங்கிரஸ் கட்சி 42-53 தொகுதிகள் வரை சத்தீஸ்கரில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்தியா டுடே நிறுவனம் சத்தீஸ்கரில் 40-50 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும், இந்தியா டிவி 46-56 சத்தீஸ்கரில் காங்கிரஸ், பி மார்க் 46-54, ஆஜ் தக் 40-50 தொகுதியில் வரை இவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறார்கள். அப்படியே ஒரு 10 சீட்டு மட்டுமே கம்மியாக பாஜகவுக்கு ஜன்கி பாத் நிறுவனம் 34-45 வரை, இந்தியா டுடே நிறுவனம் 36-46 வரை பாஜகவுக்கு சத்தீஸ்கரில், இந்தியா டிவி நிறுவனம் 30-40 வரை பாஜகவுக்கு சத்தீஸ்கரில், பி மார்க் நிறுவனம் 35-42 வரை, ஆஜ் தக் நிறுவனம் 36-46 தொகுதிகள் வரை சத்தீஸ்கரில் வெல்லலாம் என்று சொல்லியிருக்கார். இதில் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் முடிவுகளின் அடிப்படையில் அட்வான்டேஜ் காங்கிரஸ் எல்லா 46 பெற்றால் அவர்கள் வெற்றி அப்படிங்கிற அடிப்படையில் 2 நிறுவனங்கள் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று பிமார்க் நிறுவனமும் இந்தியா டிவியும் தெரிவித்திருக்கின்றன. ஒரு 4-5 சீட்டு மட்டும்தான் ஷார்ட்ஃபால் இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு, அவங்க அட்வான்டேஜ் வருவாங்க. நோவே பிஜேபி வந்து ஒரு 10 சீட்டாவது வந்து வித்தியாசம் இருக்கும், பின்னடைகிறாங்க பின்னாடி. ஸோ வந்து சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்று ஒரு வகையான எக்ஸிட் போல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து ரொம்ப கவனமாக பார்க்க மிசோரமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினது. அங்கே வந்து ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்கும்னு சொல்கிறாங்க.
இப்போ இருக்கக்கூடியது எம்என்எஃப் அப்படிங்கிறவங்களுடைய ஒரு கூட்டணியுடைய ஆட்சி. மிசோரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி மாதிரி ரொம்ப குட்டி மாநிலம், அதனால் வந்து அங்கே மொத்தம் இருக்கிறதே 40 சட்டமன்ற தொகுதி தான். அந்த 40 சின்ன சின்ன சட்டமன்ற தொகுதிகள் தான். அப்போ இந்த 40 21 எடுத்தால் அந்த ஹாஃப்வே மார்க் தாண்டி நமக்கு வந்து அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குங்கிற இடத்துல, அங்கே வந்து எம்என்எஃப் அப்படிங்கிற அலையன்ஸை வந்து ஆல் இண்டியாவில் வந்து என்டிஏ அலையன்ஸில் இருக்கிறாங்க தேசிய அளவில், ஆனால் வந்து மாநிலத்தில் வந்து அப்படி ஒரு அலையன்ஸ் இல்லை. ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க பிஜேபியோட, அந்தளவு தான் பார்க்க முடியுமே தவிர பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட முடியாது, சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த சினிமாவில் வர மாதிரி வரும், ஆனால் வராத மாதிரி கூட்டணி இருக்குது, ஆனால் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசட்பிஎம் சொல்லிட்டு ஜோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அங்கே ஒரு கூட்டணி புதிதாக வந்திருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு துக்கடா குட்டி குட்டி கட்சிகள், குட்டி குட்டி அமைப்புகள், ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்கள், ஒன்று ரெண்டு எம்பிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுட்டு ஜோரம் பீப்புள் மூவ்மெண்ட் அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நியூ என்ட்ரி, அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஓட்டுகளை பிளப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, அப்படி தான் வந்திருக்கிறாங்க போல தெரியுது. 21 சீட்டுகள் எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்கிற இடத்துல இந்த இசட்பிஎம் அப்படிங்கிறவங்களுக்கு 15 முதல் 25 சீட் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு ஜன்கி பாத் சொல்லியிருக்காங்க. பிமார்க் வந்து 9 முதல் 15 சீட் வரைக்கும் கிடைக்கலாம் சொல்லியிருக்காங்க. எம்என்எஃப் இப்போ இருக்கக்கூடிய எம்என்எஃப்க்கு இரண்டாவது அதிகமாக 10 முதல் 14 சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு ஜன்கி பாத் அவங்க குரு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிமார்க் வந்து 14 முதல் 20 வரை கிடைக்கலாம் அப்படின்னும், காங்கிரஸ் கட்சிக்கு 5 முதல் 8 வரை 9 வரை அப்படின்னு ஜன்கி பாத்தும், பிமார்க் வந்து 7 முதல் 13 வரை கிடைக்கும். ஸோ வந்து இசட்பிஎம் தான் வந்து, அதாவது ஜோரம் பீப்புள் மூவ்மெண்ட் தான் வந்து ட்ரெண்ட் செட்டராக இருப்பாங்க. ஒன்று அவர்கள் தலைமையில் ஆட்சி, அல்லது அவர்களுடைய தயவில் ஆட்சி அப்படிங்கிறதான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அந்தளவுக்கு பிஜேபி வந்து 0-2 வரைக்கும் பெறலாம் அப்படின்னு ஜன்கி பாத் சொல்லியிருக்காங்க. பிமார்க் வந்து அப்போல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை, அவங்களுக்கு வந்து அங்கே வந்து அன்பு மட்டும்தான், இதயத்தில் இடம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவு எதிர்பார்க்கப்பட்ட தெலுங்கானாவில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. தெலுங்கானாவில் மீண்டும் பிஆர்எஸ் கட்சி, பாரதிய ராஷ்ட்ரீய சமிதி கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில் இந்த எக்ஸிட் போல் வந்து ரொம்ப வேறு மாதிரி சொல்லியிருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய எழுச்சி பெற்றிருக்குன்னு ரொம்ப தினமாக நம்பினாங்க, அது எல்லோரும் கிளியராக தெரிஞ்சுது. இப்போ வரக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தா காங்கிரஸ் கட்சி ஆட்சியவே பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நிகழ்வாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த மக்களவைத் தேர்தலையுமே அது ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தோடு அவங்க வந்து பிற மாநிலங்களை அணுகக்கூடிய, பிற கூட்டணி கட்சியில் அணுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு பார்க்குறோம். தெலுங்கானாவில் தொகுதிகள் வந்து மொத்தம் 119 அங்கே வந்து ஹாஃப்வே மார்க் வந்து 60 சீட் இருந்தால் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம். அந்த இடத்துல ஜன்கி பாத் நிறுவனம் வந்து 48 முதல் 64 வரை காங்கிரஸ் கட்சி பெறும் அப்படின்னும், ஒன் இண்டியா நிறுவனம் வந்து 67 முதல் 78 வரை காங்கிரஸ் கட்சி பெறும் அப்படின்னும், சாக்ஷி ஆரா அந்த அமைப்பில் வந்து 58 முதல் 67 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கிடைக்கும் அப்படின்னும், பிமார்க் வந்து 58 முதல் 71 வரை கிடைக்கணும், பிஎஸ்ஜி வந்து 49 முதல் 54 வரை கிடைக்கணும், ஒன் இண்டியா 67 முதல் 78 வரை கிடைக்கணும். ஒட்டுமொத்தமாக அட்வான்டேஜ் காங்கிரஸ் தெலுங்கானாவில் அவர்கள் தான் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 முதல் 10 சீட்டு கம்மியாக ஜன்கி பாத் வந்து 40 முதல் 45 பிஆர்எஸ்க்கு, பிமார்க் வந்து 37 முதல் 51 பிஆர்எஸ்க்கு, சாக்ஷி ஆரா 41 முதல் 49, ஒன் இண்டியா 22 முதல் 31, பிஎஸ்ஜி வந்து 53 முதல் 58 வரை அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்ஜி மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாரையும் பார்க்கும்போது பிஆர்எஸ்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. மற்ற 5 பேரில் வந்து 4 பேர் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கிறது, பிஆர்எஸ் ஆட்சி இழக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜக ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3, இப்போ 1-2 வந்து காங்கிரஸ் கட்சி நம்பர் 1 ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், நம்பர் 2 தற்போது ஆட்சியில் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற பிஆர்எஸ் கட்சி வந்து 2 இடத்தை நெருக்கி போட்டி கொடுத்து, கடுமையான டஃப் ஃபைட் கொடுத்து நெருக்கி 2 இடத்துலையும், பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து அவங்க வந்து வெறும் ஒற்றை இலக்கத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜன்கி பாத் மட்டும்தான் 7 முதல் 13 வரை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெலுங்கானாவில் பாஜகன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருமே 2 முதல் 6, 4 முதல் 6, 5 முதல் 9, 7, 6 முதல் 9 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஎம்எம் கட்சி, நம்ம வந்து அசதுதீன் ஓவைசியுடைய கட்சியை விட கம்மியாக இருக்கும் பாஜகவுக்கு. அசதுதீன் ஓவைசி தனி மனிதரை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கான ஒரு பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சியை விட பாஜக கம்மியாக பெறும் தெலுங்கானாவில் அப்படின்னு இருக்காங்க. தெலுங்கானாவில் ஒன்று இழக்கிறதுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நம்ம வந்து அது ஒரு சின்ன மாநிலம், ஏற்கனவே பிஜேபி வந்து அங்கே பெரிய அளவில் முத்திரை பதிக்காத மாநிலம். ஆனால் நல்ல வாய்ப்புகள் இருந்தது, சஞ்சய் பண்டி மாதிரியான ஒரு ஆக்டிவான தலைவர்கள் இருந்தாங்க, அதனால் அது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சாதகமான ஒரு கட்சி, மற்றெல்லாம் வந்து மேல்தட்டு மக்களுக்கான கட்சி, காங்கிரஸ் பிஆர்எஸ்ங்கிற மாதிரி கட்சிலாம் அப்படி இருந்தது. அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டக்குன்னு சஞ்சய் பண்டியை மாற்றிட்டு கிஷன்
சிவன் ரெட்டியை தூக்கி போட்டது மூலமாக நீங்களும் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி போய் அவர்களுக்கு வந்து ரெட்டி நாயுடு சமூகத்துடைய வாக்குகளும் கிடைக்காம மிகவும் பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்குகளும் கிடைக்காம ஒரு திருசங்க சொர்க்கத்தில் போகக்கூடிய நிலைமை வந்து தெலுங்கானாக்கு ஏற்பட்டது, தெலுங்கானாவில் பிஜேபிக்கு ஏற்பட்டதை பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது கிடைச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தன்னெழுச்சியான விஷயமாக இருக்கும். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்க்கப்பட்ட ராஜஸ்தான் தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 கரெக்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 200 சட்டமன்ற தொகுதிகள், அங்கே வந்து பெரும்பான்மைக்கு 101 சட்டமன்ற தொகுதிகள் தேவை, கரெக்டாக 201 மொய் மாதிரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்னு பெரும்பான்மையான கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. அதர் தென் இந்தியா டுடே மட்டும் வந்து ரொம்ப ஈக்குவலாக கிட்டத்தட்ட 80-100 தான் வந்து பிஜேபிக்கும், 86-106 ஒரு 6 சீட்டு கூடுதலாக காங்கிரஸுக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சிக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்தியா டுடே மட்டும் சொல்லியிருக்குது. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சொல்லியிருக்காங்க. போல் ஸ்டார் கிட்டத்தட்ட இதை மாதிரி நெருங்கி வந்திருக்கு. அங்கே வந்து பிஜேபிக்கு ராஜஸ்தானில் 100-110 சீட்டுகளும், காங்கிரஸ் கட்சிக்கு 90-100 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுமே கூட பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 6 நம்பர்கள் பார்க்குறோம். அந்த 6 எக்ஸிட் போல் முடிவுகளில் அதர் தேன் இந்தியா டுடே மற்ற 5 பேருமே வந்து பிஜேபிக்கு கிளீன் ஸ்வீப் கொடுத்துருக்குறாங்க. ஜன்கி பாத் நிறுவனம் 100-122 சீட்டுகள் பிஜேபி வெல்லும் ராஜஸ்தான்லையும், டைம்ஸ் நவ் நிறுவனம் 108-128 சீட் வரைக்கும் ஜெயிக்கணும், பிமார்க் நிறுவனம் 101-125 வரை ராஜஸ்தானில் பிஜேபி ஜெயிக்கணும், போல் ஸ்டார் நிறுவனம் 100-110 வரை அவங்க வந்து ராஜஸ்தானில் பிஜேபி ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிளியரான மெஜாரிட்டி இவங்களுக்கு நமக்கு பிஜேபிக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அப்படியே பாதி கரெக்டாக சரிபாதி தான், 62-85 வரை அப்படின்னு ஜன்கி பாத்னவர் சொல்லியிருக்காங்க. டைம்ஸில் வந்து 56-72 சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே மட்டும் 86-106 பிஜேபியோட 6 சீட்டு கூட கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. போல் ஸ்டார் நிறுவனம் 90-100 வரை, டஃப் ஃபைட்டு தான் பிஜேபியோட, ஆனாலும் ஒரு 10 சீட் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. பிமார்க் நிறுவனம் 69-81 பாதிக்கு கொஞ்சம் மேலே சொல்லியிருக்காங்க. ஜன்கி பாத் நிறுவனம் 62-85 சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானில் வந்து பிஜேபி தெளிவாக ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு 5 நிறுவனங்களில் 4 நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. மத்திய பிரதேசத்துடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அங்கே மத்திய பிரதேசத்தில் தற்போது பிஜேபி ஆட்சி நடக்கிறது. திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஏற்கனவே 4 முறை முதலமைச்சராக அங்கே இருந்திருக்கிறார். அவர் வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 230 உள்ளதிலேயே 5 மாநிலங்களில் தேர்தல் சந்திக்கக்கூடிய மாநிலங்களிலேயே நிறைய சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கிறது. 230 அங்கே வந்து நமக்கு வந்து 234 தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டோட ஒரு 4 சீட்டு தான் கம்மி, 230 சீட் அங்கே இருக்குது. நமக்கு வந்து 117 இருக்கணும், ஹாஃப் வே மார்க். அது வந்து 118 இருந்தால் அவங்க வந்து ஆட்சி பண்ணி, இங்கே வந்து 116 பெரும்பான்மைக்கு தேவைப்படுகிறது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2018 காங்கிரஸ்க்கு ஆட்சி தான் இருந்தது. இடையில வந்து அங்கேருந்து ஒரு 20 ரிசைன் பண்ணி இந்த பக்கம் வந்து பிஜேபிக்கு தாவி பிஜேபி திருப்பி பிஜேபி மூலமாக தேர்தலை சந்திச்சு அவங்க வந்து இடைத்தேர்தல் சந்திச்சு அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி நடக்கிறது. ஸோ 2018லையுமே முதல்ல வென்றது காங்கிரஸ் கட்சி தான் பார்க்குறோம். இப்பயுமே கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஃபைட்டை கொடுத்துருக்குறாங்க. மத்திய பிரதேசத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி 2018 ரிசல்ட் அப்படியே திரும்ப வரும். நம்ம வந்து பிஜேபிக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அல்லது ஈக்குவலாக இருக்கிறாங்க, சரி பாதி அப்படியே பிரிச்சுருங்கப்பா, 230 சீட் இருக்குது, ஆளுக்கு 116-116 வச்சுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே போய் நிற்குது. ஜன்கி பாத் நிறுவனம் பாஜக 100-123 தொகுதிகளை மத்திய பிரதேசத்தில் வெல்லும் என்றும், 102-125 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வெல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஸ்லைட்டாக ஒரு 2 சீட் எட்ஜ் கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஜன்கி பாத் நிறுவனம். பிமார்க் நிறுவனம் வந்து 103-122 வரை அப்படின்னு பிஜேபிக்கும், அதே 103-122 வரை அப்படின்னு காங்கிரஸுக்கும் அப்படியே சரி பாதியாக பிரித்து கொடுத்துட்டாங்க, ஆளுக்கு பாதியாக வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு. TV9 நிறுவனம் மத்திய பிரதேசத்தில் பாஜகவுக்கு 106-116 என்றும், ஸ்லைட் எட்ஜ் ஒரு 5 சீட் எட்ஜில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு 111-121 வரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரிப்பப்ளிக் நிறுவனம் 118-130 கிளியர் மெஜாரிட்டி வந்து ரிப்பப்ளிக் டிவி வந்து கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்தில் பிஜேபிக்கு 118-130 அப்படின்னு. காங்கிரஸ் கட்சிக்கு கடுமையான ஃபைட் அவங்களும் நல்லா அங்கே கொடுத்துருக்காங்க, 97-107 வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய பிரதேசம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாநிலம். அந்த மாநிலத்தில் 2018 நம்ம ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி இருந்தது. ராஜஸ்தானில் 2018 காங்கிரஸ் கட்சி ஆட்சி தான் தற்போதுடைய தொடர்கிறது. தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சியுடைய ஆட்சி இருக்கிறது.
மிசோரமில் எம்என்எஃப் அப்படிங்கிற கூட்டணியோட ஆட்சி இருந்தது. இப்போ வந்து ஜோரா பீப்புள் மூவ்மெண்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்தீஸ்கரில் ஏற்கனவே 2018 காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி தான் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தான் இருந்தது. இப்போ வந்து எல்லா இடங்களுமே காங்கிரஸ் கட்சி இருந்தது. இப்போ அங்கேருந்து பிஜேபிக்கு வந்து ராஜஸ்தான் மட்டும் கிடைக்கும், மற்ற இடங்கள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது.